இந்தியாவிலிருந்து அமெரிக்கத்திற்கு விமானத்தில் பயணம் செய்யும்போது கொண்டு வரக்கூடாத பொருட்களை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளார்கள். வணிகம், சுற்றுலா மற்றும் வேலைவாய்ப்பு நோக்கங்களுக்காக ஏராளமான இந்தியர்கள் வளைகுடா நாடுகளுக்கு செல்வதால் இந்தியா அமீரகம் விமானப்பாதை மிகவும் பரபரப்பான வழித்தடங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. மேலும் பண்டிகை காலம் நெருங்கும்போது பார்வையாளர்களின் வருகையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் தடை செய்யப்பட்ட பொருட்களை உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணிகள் எடுத்து செல்வதால் செக் இன் பேக்கேஜ் நிராகரிப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. செக் இன் ஜாமான்களில் அடிக்கடி காணப்படும் சில தடை செய்யப்பட்ட பொருட்களாக உலர்ந்த தேங்காய், பட்டாசுகள், தீப்பெட்டிகள், பெயிண்ட், கற்பூரம், நெய், ஊறுகாய், எண்ணெய், உணவு, இ சிகரெட், லைட்டர், பவர் பேங்க் போன்ற பொருட்கள் சில. பல பயணிகள் இதை பற்றி தெரியாமல் அனைத்து பொருட்களையும் கொண்டு வருகிறார்கள். இது ஆபத்தை உருவாக்குகிறது. இந்த பொருட்கள் வெடிக்கும் திறன் காரணமாக விபத்துக்களின் தீவிரத்தையும் அதிகரிக்கிறது. கடந்த ஆண்டு ஒரே மாதத்தில் பயணிகளின் செக் இன் பைகளில் 943 காய்ந்த தேங்காய்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. காய்ந்த தேங்காயில் அதிக அளவு எண்ணெய் இருப்பதால் அது தீயை உண்டாக்கும். இதனால் இந்தியாவின் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி பயணிகமானது 2022 மார்ச்சில் இதை தடை செய்யப்பட்ட பொருட்களின் பட்டியலில் சேர்த்துள்ளது. இது பற்றி பெரும்பாலான பயணிகளுக்கு இன்னும் தெரியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. செக் இன் சாமான்களை நிராகரிக்கும் போக்கு அதிகரித்து வருவது விமானத்தில் எடுத்து செல்லப்படும் தடை செய்யப்பட்ட அல்லது ஆபத்தான பொருட்களை பற்றி பொதுவான பயணிகளிடையே விழிப்புணர்வு இல்லாததாக கூறப்படுகிறது. ஆபத்தான மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் தொடர்பாக விமான நிலையம் அல்லது விமான நிறுவனங்கள் வழங்கும் வழிகாட்டுதலை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் முன்னுரிமை அளிக்குமாறு அதிகாரிகள் பயணிகளை கேட்டுக் கொண்டுள்ளார்கள். இதனால் இந்தியாவிலிருந்து வளைகுடா நாடுகளான ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத், கத்தார், ஓமன், பஹ்ரைன் போன்ற நாடுகளுக்கு செல்லும்போது இந்த தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்து செல்ல வேண்டாம் என விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.